உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்க லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி விஏ. அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட் விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான். மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாநாடு அவருக்கு கை கொடுக்குமா? டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மேலும் சரிவை ஏற்படுத்துமா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பிறகு அக்கட்சியின் முதல் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு தனது பலத்தை காட்டும் வகையில் இந்த மாநாட்டை எடப்பாடி பழனிசாமி நடத்தியுள்ளார். அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர், அவருக்கு பின் கட்சியை வழிநடத்திய ஜெயலலிதா ஆகியோரது வரிசையில் தமது ஆளுமையை லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன் எடப்பாடி பழனிசாமி நிரூபித்துவிட்டதாக கூறுகிறார் அதிமுக ஆதரவாளரான வழக்கறிஞர் அக்னீஸ்வரன். அதிமுக கட்சி இன்றைக்கு பைலா உபவிதி என்ன சொல்லிருக்கிறோ, ஒரு அடிப்படை தொண்டன் அந்த கட்சியினுடைய மிக உயர்ந்த பதவிக்கு பொதுச் செயலாளராக வந்துட்டாங்க. அது இன்னைக்கும் உயிர் துடிப்போட இருக்குதுன்றத எல்லா கட்சியும் புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சியோட நட்புறவு வச்சா அந்த கட்சிக்கு நல்லது, நட்புறவு வைக்கிற கட்சிக்கு நல்லது. அதே நேரம் இந்த மாநாடு தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் பலன் அளிக்காது என்கிறது திமுக. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் என மூன்று வாட்ஸ்அப் குழுக்களாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவை பற்றி பேச ஒன்றுமே இல்லை என்கிறார் திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் சித்திக். இல்ல, கூட்டணி பேரம் அப்படின்லாம் நம்ம அதிமுகவை பார்த்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க அடிமை சாசனம் முன்னாடியே எழுதி கொடுத்துட்டாங்க. நாடாளுமன்றத்தில் போய் அதிமுகவினுடைய தம்பிதுரை அவர்கள் பேசும்போது அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம்னு பேசிட்டாங்க. அப்போ அவர்கள் வந்து பிஜேபியினோட ஒரு கிளை ஆயிட்டாங்க. அதனால பிஜேபி என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அதிமுக பாஜகவுக்கு எப்போதோ அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டது என்றும் விமர்சித்துள்ளார். குடும்பத்தில் ஏற்படுவது போல் பாஜக அதிமுக இடையே சிறு சிறு முரண்பாடுகள் இருந்தாலும் இரு கட்சிகளின் நோக்கம் ஒன்றுதான் என்கிறார் வலதுசாரி ஆதரவாளரான ராமசாமி மெய்யப்பன். திமுக என்ன வினைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது ஒண்ணும், இரண்டாவது என்ன ப்ராமிஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்தல அப்படின்றதையும் வந்து காட்டும் விதமா தான் இரண்டுமே இருந்திருக்கு அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் இருவருமே சொல்லியிருக்கிறது என்னன்னா, 2024 மோடி அவர்கள் தான் தலைமை, அவர்கள் தலைமையில் தான் இதென எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணவும் கூட்டணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோடி அவர்களுக்கு வலு சேர்க்கணும் அப்படின்றது தான் இரண்டு கட்சிகளோட நோக்கமே. பாஜக மற்றும் அதிமுக கட்சிகள் ஒன்றாகவே தேர்தலை எதிர்கொள்ளும் என ராமசாமி மெய்யப்பன் குறிப்பிட்டுள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. உலகத்திலேயே கம்மி விலைக்கு வைர நகைகள் உங்க லலிதா ஜுவல்லரியில. கேரட்டுக்கு 4000 ரூபாய் கம்மி, 58,000 தான். விஏஎம்சின்னு டபுள் சார்ஜஸ் கிடையாது, ஓன்லி விஏ. அதுவும் மார்க்கெட்ல லோவெஸ்ட் விவிஎஸ் 1, விவிஎஸ் கிளாரிட்டி, இஎஃப் கலர் கிரேட், இன்டர்நேஷனல் குவாலிட்டி சர்டிபிகேட். ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு தான்.